போகிற செய்தியினுடைய தலைப்பு மோசையின் ஆயத்தம் என்ற தலைப்பில் இந்த அணைக்க கத்தக்கருபை செய்வாராக ப்ரிப்பரேஷன் ஆஃப் மோசஸ் மோசையை தேவன் மகா பெரிய வேலைக்கென்று ஆயத்தப்படுத்தினார் அந்த மீட்பின் வேலையை செய்ய மோசே அவர் எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் சில காரியங்களை செய்யும்படியாக நமக்கு அவர் வைத்திருக்கிறார் அந்த காரியங்களை நாம் செய்ய நம்மை எப்படி தேவன் ஆயத்தப்படுத்துவார் என்பதை நாம் இந்த வெள்ளிலே தியானித்து நாம் அதன்படி செய்ய கத்த கிருபி செய்வாராக வாசியங்கள் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம் மோசி மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை வைத்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் மோசே அவருடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார் என்று இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் எந்த இடத்திலே அவர் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது மிதியான் தேசியிலே தன் மாமனாருடைய ஆடுகளை அவர் மெய்த்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அப்போ தேவன் அவருடைய ஆயத்தங்களை அதாவது ஒரு சில பெரிய மீட்பின் வேலையை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த இடத்துல இறங்கி வருகிறதை நாம் பார்க்கலாம் அந்த வேளையில இந்த மோசையை தேவன் முதலாவது கொஞ்சம் மோல்டு பண்ணாதான் அவரை கொண்டு செய்ய வேண்டிய பெரிய கிரிகளை அவர் செய்ய முடியும் என்று அவர் நினைத்து அவருடைய ஜீவம் எப்படி ஆயத்தப்படுத்தப்பட்டது என்பதை இந்த வேளையிலே நாம் பார்க்க செய்வார் ஆக பாருங்க இந்த ஆடுகளை அவர் மெய்த்து கொண்டு போகிறார் அந்த ஆடுகளை மேய்த்துக்கிட்டு போகும்போது அந்த ஆடுகள் எங்கெங்கு பசுமையான பொருட்களை பார்க்கிறதோ அங்கங்கெல்லாம் போய் அவைகள் மேயும் அதுதான் ஒரு வழக்கமாய் காணப்படுகிறது அப்போ அந்த ஆடுகள் அப்படியே மோசையை ஒரு சில இடங்களில் வழிநெடுத்துக்கொண்டே போயிருக்குமே நான் விசுவாசிக்கிறேன் மோசையும் பின்னாலேயே போயிருப்பார் விசுவாசிக்கிறேன் அந்த ஆடுகள் அது எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது விசேஷமாக நாம் நம்முடைய நாட்டில் அனைகரும் பார்ப்போம் காலையில் வாக்கிங் போகும்போது கையில் ஒரு சங்கிலியில் ஒரு நாயை பிடிச்சி இருப்பாங்க அவங்க நடக்க மாட்டாங்க நாய் தான் அவங்க எழுத்துட்டு போவோம் பார்த்திருக்கீங்களா அவங்க விரும்புறபடி நாய் வராது அது எடுத்துட்டு போற போக்கில காற்று அடிக்கிற போக்குல போற மாதிரி நாய் போற போக்கில்தான் அவங்களும் போவாங்க அதையும் பார்த்திருக்கோம் நாம பாருங்க அப்போ இந்த ஆடுகள் மேய்த்து கொண்டு போகும்பொழுது அந்த வனாந்திரத்தின் பின்புறதுக்கு கூட்டு போயிருச்சு சில வேலைகள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம ரூட் எங்க போகுதுன்னே தெரியாதுல அந்த வரை நான் இப்படி நினைச்சேன் இப்படி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருப்போம் இல்லவா அது கூட தேவசுத்தமா இருக்குமென்னு நான் விஷயமா அந்த வராந்தது பின்புறத்திலே இருக்கிற வேப பருவதமாகிய அவருக்குரியவில்லை அந்த இடத்துக்கு அவருக்கு அந்த அந்த விசேஷம் தெரியவில்லை இடத்துல ஒரு பெரிய ஒரு காட்சி ஒரு ஆரம்பம் அவருக்கு இருக்கிறது என்று அவர் உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அதை உணர செய்யும்படியாக அந்த அவரை கூட்டி வருகிறார் அது மோசிக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கைகளுக்கு கூட சில வேலைகள் சில இடங்களுக்கு ஏதோ தெரியாம போயிருப்போம் ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசுபாத காணப்பட்டு வந்திருக்கும் காணப்படும் இடத்துல

ஆயத்தின் ஊடாக அவர் நடத்துகிறதை நாம் காணலாம் அன்பான் வாசிங்க பாகம் முப்பத்தி நான்கு ஏழை வாசிங்க மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பெலன் குறையவும் இல்லை உறுப்பினர்கள் அந்த நூற்றி இருபது ஆண்டுகளை மூன்று பகுதியாக பிரிக்கிறார்கள் முதல் நாற்பது வருடம் அடுத்த நாற்பது வருடம் கடைசி நாற்பது வருடமாக அந்த நூற்றி இருபது ஆண்டுகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் மோசையைப் போல தெய்வனிடத்திறந்து அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு அவருடைய வேலையை செய்யும் பொழுது கடுத்தர் உண்மையாகவே நமக்கும் ஒரு நீடித்த ஆயுடை கொடுப்பார் இந்த மோசையுடைய அந்த வாழ்நாள் முதல் நாற்பது ஆண்டுகள் அது எப்படி கழிந்தது பாருங்க ஒரே அரண்மனை வாழ்க்கை எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பார் அரசனாக ஆயத்தமாகின மோசைக்கு ஒரே இரவிலே நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அவிதமாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழ்நிலை நிமித்தமாக சில மாறுதல்கள் உண்டாயிருக்கும் இருக்கும் ஆண்டவரே ஏன் இந்த சேஞ்ச் நமக்கு புரிய புரியாதானா நான் விசுவாசுகிறேன் தேவன் நம்மை ஒரு பெரிய திட்டத்திற்கென்று ஆயத்தை கொண்டிருக்கிறார் அந்த ட்ரைனிங் முடிந்தது தேவன் சொல்லியிருப்பார் இந்த ட்ரைனிங் போதும்பா அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்றவாரு பாருங்க உடனே அடுத்த கட்டம் போது மீதியான் அந்த வனாந்திரத்துல மாமனார் வீட்டுல அடுத்த நாற்பது ஆண்டுகள் ட்ரைனிங் மோசடிக்கு ட்ரைனிங் தெரியுமா சொந்த ஆழத்தம் ஏதாவது அவருடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறது என்பான் அவளே ஜனங்களை அட்மிஸ்டேட் பண்றதுக்கு இப்போ உன்னுடைய ஆழத்துவத்தை மாத்திரம் நேரம் மாத்திரான் மாத்திரம் மாத்தறேன்ப்பா சில ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்து நடக்க கத்த அனுமதிப்பார் ஆகவே அந்த காரியங்களை நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மோசைக்கு மூன்றாவது நாற்பது வருடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது அந்த நாற்பது வருடங்களிலே மோசையை கத்துற ஒரு தலைவனாக மாற்றி அந்த பொறுப்பை விற்றையோடு செய்ய தேவன் கிருப்பை செய்தார் தேவன் எப்படி மோசையை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள் யாத்திரை மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முற்றடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முற்றடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது பாருங்க தேவன் இந்த இடத்துல மோசைக்கு நின்று அவனுக்கு தரிசனமான தேவ தரிசனத்தை மோசைக்கு கொடுத்து அந்த மோசையை அவர் செய்யவிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கணும் கத்தனை மாசுப்பாராக பாருங்க பிள்ளைகள் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை மோசிக்கு அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் தரிசனமானார் என்று தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்துல அப்பியர்ட் டு ஹீம் என்று பார்க்கிறது பியர்ட் அப்படின்னா அவர் காட்சியளித்தார் என்று இருக்கிறது அவர் என்ன காரியங்களை வைத்திருக்கிறா அதை மோசிக்கு தெரிவிக்கும்படியாக அவர் காட்சி கொடுத்து அவிடத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம் உண்மையாகவே இந்த தரிசனம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக யோசிப்பார்கள் தரிசனம் யோசித்துக் கொண்டிருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஒரு தரிசனம் பெற்றவர்களாக ஒரு குடும்பத்தை ஒரு தரிசனம் வேலைக்கு ஒரு தரிசனம் எப்படி பாருங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டை கையில கொடுக்கறாங்க அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியலன்னு நம் ஆட்கள் யாரும் திரும்ப குறைக்க கூடாது ஐயோ செய்ய முடியாது இல்லை அதை காட்டிலும் அந்த பெரிய அழைத்திருக்கிறார் பாருங்க அதை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது மற்றவர்கள் அதை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான பார்வையை உங்கள் மேல் படை செய்து உங்களை கொடுத்த புகழ் அந்த நிறுவனம் முழுதும்

இஸ்ரவேல் புத்திரர் அடிமை தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமை தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்து உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் மோசைக்கு தேவைகள் அவர் செய்ய போகிற காரியங்கள் அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம் தம் பிள்ளைகள் படுகிற தேவன் நன்றாய் கவனித்து சொல்லி நீ என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ப்ராஜெக்டை மோசையுடைய கருத்திலே கொடுக்கிறார் இசவி ஜனங்கள் எகிப்திலே நானூற்று முப்பது ஆண்டுகள் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம் அந்த ஆண்டுகளிலே நல்லா இருந்துச்சு ஆனா போக போக காரிய ஆரம்பிக்கிறது இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது சில காலம் சென்ற பின் காலம் செல்ல செல்ல முதல்ல நல்லதா இருக்கும் ஆனவர எல்லாம் நல்லதானா இருந்துச்சு திடீர்னு ஏன் என் ஜீவியத்துல எவ்வளவு மாற்றங்கள் இந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏன் நம்மால் சில விளைவுகள அதை புரிந்து கொள்ள முடியாது இந்த விளைவு கற்று சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய ஜீவியத்தை தேவன் ஏதோ ஒரு ஆசிர்வாத பெற ஆயத்தப்படுத்திக் கொண்டுகிறான் நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தை ஆசிரியப்பாராக கத்த நடத்துவாராக யூசேப்பும் இருந்த காலத்துல ரொம்ப பயங்கர இன்ஃபுளுயன்ஸ்ட் பீப்புளா இருந்தாங்க அவங்க na... பார்வோனுக்கு அடுத்த ஆள் இல்ல அதனால எல்லார்ட்டையும் அவங்க ரோட்ல நடந்து போகும்போதே ஐயோ அவங்க பேசுறாதப்போ அவங்க சகோதரன் யோசிப்பு பெரிய ஆளு அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கரமான செல்வாக்கு ஒரு கம போட்டு எகிப்தின் ராஜா மறிச்சுதான் யோசிப்பு காலத்துல இருந்த யோசிப்புக்கு அந்த பதவி கொடுத்தால் மறிச்சு போயிட்டான் இப்போ என்ன பிரச்சனை யோசிப்பு மறிச்சு போயிட்டான் எல்லாம் அப்படியே மேலே போன காரியம் அப்படி கேடு வந்துருச்சு ஏன் அந்த வரைக்கும் இந்த சேஞ்ச் அவளுக்கு புரியல பாருங்க அடிமத்தினை தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவருடைய முறையிடும் சொத்தம் தெய்வ சந்நிதியில் எட்டினது என்று பார்க்கிறோம் இந்த மூசிக்கு கர்த்தர்

தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரொரு பேசி கொள்வார்கள் கர்த்தர் அதை கவனித்து கேட்பார்ன்னு வாசிக்கிறோம் ஆனா கர்த்தர் பேச்சு மட்டும் இல்ல பெருமூச்சையும் கர்த்தர் கேட்கிறார் லாட் ஹியர் அது பெருமூச்சில ஒரு அர்த்தம் இருக்குல்லவா பெருமூச்சில இது எப்பட மாறும் பிரச்சனைக்கு பதில் இல்லாம இருந்த நிலை ஒரு முடிவுக்கு வரும் பெருமூச்சை கேட்டார் என்ற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக பிரச்சனைகளுக்கு பதிலே இல்லாம இருந்த நிலை ஒரு முடிவுக்கு வருகிறது என்று கத்த பேசு அப்படி என்றால் சில கேள்விகளுக்கு பதிலே இருக்காது அந்த கேள்விக்கு பாருங்க தேவன் ஒரு பதிலை கட்டளையிடுகிற தேவனாக அவர் இருக்கிறார் கத்தனை ஆக பதிலை கட்டளையிடுவேன் சொல்கிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் வாசிங்கள் யாத்திரம் இரண்டு இருபத்தி நான்கு தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இரண்டாவதாக நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் அதை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நான் போது தேவன் நிஸ்வல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்குறோமே பாருங்கள் கண்ணோக்குகிற ஒரு அனுபவம் நினைவு கூர்ந்து கண்ணோக்குகிற அனுபவம் இப்போ வந்து நம்ம ஒரு குடும்பமாக போகிறோம் ஒரு இடத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு குடும்பத்தை அறிந்தவர்கள் அந்த குடும்பத்துக்கு மட்டும் கூட வந்து குடும்பத்துக்கு மட்டும் ஒரு நல்ல பிரியாணி கொண்டு வந்து அவங்க அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த பக்கமும் பார்வை படட்டும் சொல்லுவோம்லவா அதே மாதிரிதான் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா கர்த்தர் அவர்களை தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் பட்டதுன்னு பார்க்கும் அதற்காக தேவன் மோசைக்கு தரிசனத்தை கொடுத்து அவருடைய தனிப்பட்ட ஆழத்துவத்தை கர்த்தர் மாற்றி பாருங்க சுபாவத்தை எல்லாம் கத்தர் மாற்றார் பாருங்க இப்படி இருந்த ஆள் எப்படி ஆயிட்டா சொல்லும் தெரியும் வாழ்க்கையில பாருங்க அவிதமாக சுபாவம் பாருங்க இந்த ஜனங்களை விடுதலாக்கும்படியாக மோசைய கத்தர் எப்படி சில வேலைகளில் மற்ற காரியங்களை நாம் செய்யும்படியாக நம்முடைய ஜீவத்தை கருத்த சில வேலைகளில் சில ஆயுத்தங்களை தேவன் கட்டளை நடத்துவார் ஆண்டவர் இது ஏன் ஆண்டவர் இதுக்காகவா கத்த சில பெரிய கிரிகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருப்பதை நாம் அறிந்து கொள்ள கொள்ளலாம் அன்பான சில பிரச்சனைகளுக்கு முடிவில்லாமல் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில தெய்வனுடைய பார்வை அது நம்மை மேல்பட்டு தெய்வன் நினைவு கூர்ந்து அவர் கண்ணோக்குகிற அனுபவத்தை பார்க்கலாம் தெய்வன் நம்மை ஆயத்தப்படுத்துவதாக மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் யாத்திராம் இரண்டாம் அதிகம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தரிசனத்தை தருவீராக ஆண்டவரே நீ நடக்க போகிற காரியங்கள் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க காரியங்கள் அதை தொடங்க கிருபை செய்வதாக நீ கேட்பீராக நினைவு அங்கீகாரம் செய்வதாக அதை ஏற்றுக்கொள்வதாக என்று நாம் கத்தரை நோக்கி வைப்பார் ஜிபி தாண்டுபரே எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதாக என்று சொல்லுவோமா யாத்திராக மூன்றாம் அதிகாரம் நான்காம் சதி வாசியங்கள் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே என்றான் இந்த இடத்துல தெய்வன் அவனுக்கு தரிசனமாகி தமிழிலே முச்செடி என்று இருக்கிறது அது நடுவில் இருந்து தெய்வன் அவனை நோக்கி என்ன பண்ணாரா மோசே மோசே என்று கூப்பிடுகிறது பார்க்கலாம் இவ்வளவு அழகாக அவருடைய பேரை கடத்த சொல்லி கூப்பிடுவது பார்க்கலாம் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தரிசனத்தை கொடுத்து அவருக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுத்தது மட்டுமல்லாமல் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று பார்க்கிறோம் தெய்வன் கொடுத்த அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தெய்வன் பயிர் சொல்லி அழைக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்படி அந்த அனுபவத்தை என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டு முறை பயிர் சொல்லி அழைக்கிறார் ஏன் இரண்டு முறை பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏதாவது கொண்டு பேசி கொண்டிருப்போம் அப்ப பேசி முடிச்ச உடனே போவாங்க போன ஏதோ கொண்டு மறந்துருவோம் அல்லது ரொம்ப அவசரமா ஒண்ணு செய்யணும்னு நம்ம நினைச்சிருப்போம் சொல்ல மறந்துருப்போம் உடனே அவனை கூப்பிட்டு பேச சொல்லி மெதுவா கூடுவோமா இல்லை அவங்க பேர் இருந்தால் அவங்க பேர் வந்து டேவிடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேவிட் டேவிட் அப்படி கூப்பிட்டு ஒரு தடவை கூட மாட்டோம் என்ன பண்ணுவோம் ரெண்டு தடவை கூப்பிடுவோம் உண்மையாகவே தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த தரிசனத்தை அதை நிறைவேற்று தேவன் அவசரம் காட்டி அந்த அவசரத்தை மோசியதை சொல்லும்படியாக இரண்டு தடம் அவரை நோக்கி

ஆறு வச்சுருந்தாங்களாம் இப்படி அவங்க லிஸ்ட்டு போட்டு கூப்பிட்டாங்களோ தெரியல இப்போ நெருக்கமானவங்கள எப்படி கூப்பிடுவோம் சகோதரிகள் ஜெபிக்கிறது வருவாங்க கண்ணீரோடு சொல்லுவாங்க என்ன தெரியுமா ஐயா எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு வருஷம் ஆச்சியா அவர் கூட மாட்டாரா அப்படின்னு நான் கண்ணீரோடு இருக்கேன் ஐயா இது கூட புரிய மாட்டேன் பாருங்க எங்கள் உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அதில் மற்றவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டு அல்லது நிக்நேம் அவளை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு அப்படி அவங்களை சந்தோஷப்படுத்தலை இது இப்போ சந்தோஷப்படுத்தாம எப்போ சந்தோஷப்படுத்த போறோம் சில காலங்களை கருத்தர் கொடுத்திருப்பார் பெற்றோருக்கு பிள்ளைகள் கூட இருக்கிற காலங்கள் சில காலங்கள் அந்த காலத்தை பிள்ளைங்களை போட்டு ஆடிச்சு அதுங்களை மிதிச்சு என்ன பண்ண போறோம் அவங்க கூட அன்பா இருங்க அவங்க படித்து முடித்து சில வேலைக்கு எடுத்த அப்புறம் நம்ம கூட இருக்கிறதுக்கே முடியாத காலம் வரும் அந்த காலத்தை ஐயோ அந்த நாள்லயே என் பிள்ளைய ஒழுங்கா வைக்காம போயிட்டு எல்லாம் நமக்கு காலம் கடந்த அப்புறம் தான் உதயம் வரும் நமக்கு காலம் இருக்கும் போதே சரியா எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பானவளே ஆனால் நம்முடைய தேவன் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்க பாருங்க அவருடைய ஞானம் இப்படிப்பட்ட ஞானம் என்று பார்க்கிறோம் தாசிப்பாராக அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய பெயர்களை அவர் அழிந்திருக்கிறார் சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷப்படணும் அவர் பேர் சொல்லி அழைத்து அவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான பணிக்கு மோசையை ஆயத்தப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் பேர் சொல்லி அழைக்கும் போது அது நெருங்கி ஐக்கியத்தை காட்டுகிறது தனிப்பட நம்மை தேவன் கூப்பிட்டு அவர் கூப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற

மேல கடலை வச்சு மூடி திறப்பு விழா பண்ணும்போது போது கதவை திறந்த உடனே உள்ள போற மாதிரி இந்த ஜனங்க அதை மாட்ட பிரிஞ்ச உடனே உள்ள நடக்கிற மாதிரி என்ன அழகா திட்டமிட்டு வச்சிருந்தார் தெரியுமா ஜனங்களுக்கு அந்த திட்டம் ரொம்ப டென்ஷன் இருந்தாங்க நம்ம கூட நம்ம வழக்கில் தெய்வ திட்டம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா டென்ஷனே ஆக மாட்டோம் அன்பான அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நாம் அப்படி ஆயத்தமா இந்த திட்டக்குழக்கத்தை திருபி செய்வார் ஆக அந்த நானூற்று முப்பது ஆண்டுகளாக திட்டமிட்ட ஒரு காரியம் இந்த தரிசனம் கிடைத்து இந்த பெயர் சொல்லி உடனே அதை தேவன் விரைவு படுத்துகிறார் ஸ்பீடப் பண்ணுகிறார் இது இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை

ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும் என்று கருத்து பேசுகிறார் என்ன தெரியுமா அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கிட்டி நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று கருத்து சொல்கிறார் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் தேவனோடு கூட இவ்வளவு நாள் இருந்த அந்த ஒரு அனுபவம் புகதாதன் பாணவளை நாம் இன்னும் நெருங்கி ஜீவிக்க கத்த கிருபை செய்வார் ஆக தேவ நிலைக்கு நெருங்கி வரும்பொழுது நம்மை கொண்டு செய்ய வேண்டியவளை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே உம்மோடு கூட நெருக்கமாய் என்ன காணப்பட கிருபை செய்வதாக என்று நாம் கேட்போம் ஆண்டவரே உம் நெருங்கி சீர நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம் கத்தனை மாசுனிப்பார் ஆக கடைசியாக ஒன்றே தானித்து முடிக்க விரும்புகிறேன் வாசியங்கள் நாசராக மூன்று எட்டை வாசியங்கள் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகியே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் பாருங்க இந்த வசந்தை நான் அடிக்கடி வாசித்துக் கொண்டு போயிருக்கிறேன் ஆனால் இதை வாசிக்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ஐ ஹாவ் கம் டவுன் இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை தியானிக்க எனக்கு ஒரு நடுக்கம் பிடி தேவன் இறங்கி வருகிறார் மூன்றாவதாக தேவனே இறங்கி வருகிறார் அந்த பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கிருபிகளை கொடுக்கும்படியாக ஒரு மனுஷனாகி மூசை ஆயத்தப்படுத்தி நிறைவேற்றுகிறார் அவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியை வாசித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் சில வேடுகளில் அவர் இறங்கி வருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் பாருங்க சில வீடுகளில் வீரத்தே வாசிக்கிறோம் என்ன தெரியுமா பல இடங்களில் தெய்வம் தம்முடைய தூதனை அனுப்பி அவளுக்காக யுத்தம் செய்ய வைக்கிறார் ஒவ்வொரு தூதன் எல்லா காரியம் முடிச்சிருவான் பயங்கரமான பலசாலி இப்படி சில காரியங்களை செய்வார் சில அந்த ஈஸ்வாக்கு பின் பார்க்கும் தூதனை முன்பாக அனுப்புகிறார் எடுத்து கொண்டு செல்கிறார் ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை செய்வோம் தெரியுமா சமையல் செய்யும்போது கூட நீ காய் வெட்டு நீ அதை வெட்டு இதை பண்ணு தண்ணி கொதிக்க வை எல்லாத்தையும் பண்ணு அடி பண்ணிட்டு கடைசியில ஹெட் குக் வருவாங்க வந்து இதை பண்ணுவாங்க கடைசியில கூட்டி அதை தாளிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவ்வளவு செய்து வேஸ்ட் ஆயிடும் அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேடைகளில் நாம் செய்கிற காரியங்கள் இல்ல இதை மொத்தவங்களும் செய்தால் சரி வராது இந்த காரியத்துக்கு நானே இறங்கி போனேன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இது வரைக்கும் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா அவர் சில உதவிகளை அனுப்பியிருப்பார் உத்தாசி அனுப்பியிருப்பார் உண்மைதான் ஆனால் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவரே இறங்கி வருவதை நீங்கள் கானே கத்தரு கருப்பை செய்வராக எத்தனை பேர் டேபிள் சோத்திருக்கலாமா இறங்கி விசுவாசிக்கிறீங்களா அவரே இறங்கி வருவார் நான் சொல்லுங்க வேதம் சொல்லுது பைபிள் சைஸ் வேதம் சொல்லுது தேவன் இறங்கி வருவார் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நீங்கள் தரிசனத்தை போன பாக்குறீங்களா கவலைப்படாதீங்க அதை செய்து முடிக்க கருவை தரும்படியாக அவரை இறங்கி வருகிற தேவனாக அவர் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை விடுவிக்க அவரே இறங்கி வருகிறார் சில காரியங்கள் ஆண்டு முறை என்னால் செய்ய முடியல மோதி பார்த்துற முடியல கவலைப்படாதீங்க நீங்க ஜீவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு முறை அப்படி மாறும்பொழுது தேவனை இறங்கி வந்து காரணம் செய்வார் அவர் இறங்கி வரும்போது நடக்கிற காரியங்களை ஒரு ரெண்டு பசங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் வாசிங்கள் இவர்கள் சேவிக்கும் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன் தெரியுமா இசபிக் ஜனங்களை அவர்கள் எகிப்திலே அடியார்கள் சேவிப்பார்கள் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன் என்று கருத்த அந்த நேரத்தில் இல்ல ஆபிரகாமுக்கே வெளிப்படுத்துகிறா இத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க கத்த கிளியர் பிக்சரா தான் சொன்னேன் தெரியுமா ஒரு காரியம் கத்த திட்டமிடாமல் செய்ய மாட்டான் எல்லாவற்றையும் பிளானோட கத்த செய்வார் பாருங்க அவர் சொல்றாரு அவளை நியாயந்திருப்பேன் தேவன் அவருடைய பிள்ளைகளை நியாய கேடாய் அவளை தடை செய்தவர்களையும் தேவனே இறங்கி வந்து நியாயம் விசாரிப்பார் நம்முடைய ஜீவித்தில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை இறங்கி வந்து நியாயம் செய்கிற தேவனாய் காணப்படுவாராக ஒரு வருஷத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்று அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியா எகித்து தேசத்தில் புறப்பட பண்ணினார் அன்றைய தினமே அந்த நானூற்று முப்பது ஆண்டுகள் முடிந்து ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகலைங்க அன்றைய தினமே அந்த இடத்துல அவருடைய மீட்பு உண்டானது போல அவருடைய ஜீவி அனைத்து காரணம் பாருங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் யாத்திராகமும் நாற்பதாம் வசத்திலே நான் பார்க்கிறோம் எகிப்திலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் நாற்பத்தி ஒன்று நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது ஒரு பெரிய விடுதலை கத்தை வாக்கு பண்ணுகிறார் இப்போ அது தேவன் அவசரப்படுத்துகிறார் அந்த காரியத்தை இன்றைய தினமே அவர் செய்யத் தொடங்கி அதை முடிப்பவராக தெய்வம் சொல்கிற காரியம் இதுதான் இன்றைய தினத்திலே தெய்வம் அற்புதங்கள் செய்வாராக இனி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெய்வன் நமக்காக இறங்கி வருவாராக கத்தனை மாசுப்பாராக தெய்வ தரிசனம் என்று பார்த்தோம் தெய்வன் நெருங்கி சிறுகிற அனுபவத்தை நாம் பார்த்தோம் மூன்றாவதாக நமக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவரை இறங்கி வருகிறார் என்று பார்த்தோம் கத்தனை மாசுப்பாராக உண்மையாகவே மோசை ஆயத்தப்படுத்தின உங்களையும் என்னையும் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நாம்

அந்த தரிசனத்தை எங்களை கொடுத்து அதை நிறைவேற்றிவிதாக பேர் சொல்லி அழைத்து ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்தி மூசையை அது அதுபோல எங்களுடைய ஜீவத்தில் நாங்கள் நெருங்கி வரும் பொழுது இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்க நீ கொடுக்க போய் கிருபிக்க சோதரம் ஐயா விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கே நடக்க ஆரம்பிப்பீராக இது இறங்கி வந்தான் அவரே அன்றை எதிரமே என்று பார்க்கிறோமே ஹாலே லூயா ஒரு பெரிய மாற்றத்தை அவளை காணும் கிருபி செய்வதாக கிருதை கரம் கூட இருந்து எங்களை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம் ஆயத்தப்படுத்தும் நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரும் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம் விசுவாச அப்போஸ்தல் கிறிஸ்தவ சபை பனிரெண்டு ஏ ஈஸ்வரி நகர் பல்லாவரம் சென்னை நாற்பத்தி மூன்று தொலைபேசி எண் ஏழு ஆறு ஆறு ஏழு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது